ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் ஷங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம நெக்ஸ்ட்டு மந்த் அதாவது செப்டம்பர் மாதம் எலைட் பாஸ் 40th எலைட் பாஸோட ஃபுல் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த எலைட் பாஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அது ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படின்ற வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்பர்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க, அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படி நான் சொல்லிக்கிறேன். நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டுருக்கவர்கள் ஒரு ஷேர் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்சம்பர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டார்டிங் எடுத்தவொடனே வந்துட்டு ஜீப்புக்கான ஸ்கின்னு தராங்க. இது செப்டம்பர் மாதம் எலைட் பாஸ், அடுத்த மாதத்துக்கான எலைட் பாஸ் தான் அது. ஜீப்பு ஸ்கின்னு ரொம்ப ஒன்றும் பெரிய டாப் டாக்கர்லாம் இல்லை, ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்பு ஸ்கின்னு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்குகனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின்னு தராங்க. ஜஸ்ட் இது ஸ்கின்னு மட்டும்தான், இதுக்கு வந்து எந்த ஒரு பவரும் கிடையாது. இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தெரில நமக்கு. ஸ்கின்னை மட்டும் எதுக்கு கொடுக்குறாங்க, எலைட் பாஸ் போட்டு காசு போட்டு வாங்குகிறோம், பட் ஒரு எந்த ஒரு பவருமே இல்லாமல் சும்மா ஸ்கின்னை மட்டும் எதுக்கு தராங்க அப்படின்றது எனக்கு இன்னமுமே புரியாத ஒன்றாக தான் இருக்குது. இது தேவையா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெரிய பெருசாக தெரியல. இது லேடி பண்டில் பாருங்கள், லேடி பண்ட் சாரி லேடி பண்டலில் ஒரு டிஷர்ட்டு ஒரு சுமாராக இருக்குது. இது நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இந்த டிஷர்ட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது. பட் இது ஓகே, கொஞ்சம் கிளாமராகவும் இருக்கும் போல தெரியுது. வாங்க பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து டக்கு டக் அப்படின்னு போகலான்னு பார்த்தாக்க கொஞ்சம் ஸ்லோ மோஷன் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ரீசன் என்ன, பைய சைடில் பாருங்கள், அப்படியே நம்ம ஒன் ஷாட் ஒன் டாப் வீடியோவும் ஓடிட்டுருக்கு. அதனால தான் ஒன் டாப் வந்துட்டு டெசர்ட்டிகள் அடிச்சிருக்கேன் நான், அதை அப்படியே சைடில் விட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜென்ஸுக்கான ஒரு டிஷர்ட்டு, இதுவும் ஒன்றும் பெரிய லெவலில் எல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய இது மாதிரி நமக்கு வந்துருச்சு. நமக்கு எலைட் பாஸில் எது வருது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். எலைட் பாஸில் எது நல்லா நச்சுன்னு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தை போன மாதத்தை எலைட் பாஸ் கூட நல்லா இருந்தது, இந்த மாதம் ஓகே. பட் நெக்ஸ்ட்டு மந்த் செப்டம்பர் மாதத்துக்கான எலைட் பாஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒன்றும் அந்தளவுக்கு இருக்கா, எப்படி இருக்குது, என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூஸ் பார்க்கலாம். நான் டெசர்டிக்கில் ஒன் டேக் சைடில் சைட் பை சைட் அடிச்சிட்ருக்கேன், அது வந்து உங்களுக்கு நான் வீடியோஸில் காட்டிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வந்து கன்னில், பட் இது லேடி பண்டில் லேடி பண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உங்களுக்கு இந்த லேடி பண்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் ஓகே இருக்குது. பட் டாப் ஓகே, பாட்டம் எல்லாம் கலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி, எல்லா கலர்ஸுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்த நமக்கு ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்த மாதிரியே இருக்குது. எதுவுமே ஒன்றும் நல்லதாக தென்படலை எனக்கு. ஒன்று எனக்கு அந்தளவுக்கு இந்த எலைட் பாஸ் மேலே, இது எதுக்கு இந்த எலைட் பாஸ் அப்படின்ற மாதிரி இதை கூட எனக்கு இருக்குது. செப்டம்பர் மாதத்து எலைட் பாஸ் ஒர்த்து இல்லையோ அப்படின்னு தோணுது. நம்ம வாங்க ஒவ்வொன்றாவே காட்டுவோம், உங்களுக்கு சிம்பிளாகவே காட்டுறேன். ஒரு ஸ்பீடாக போய் பார்க்கலான்னா கூட பாருங்கள், தலை ஹெட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஹெட்டு நல்லா இருக்குது, தலை முடி நல்லா இருக்குது. பட் இது லேடி பண்டலுக்கு கொடுத்துருக்குறாங்க, கேர்ள்ஸ் கேரக்டருக்கு தான், ஜென்ஸ் கேரக்டருக்கு கிடையாது. இது ரொம்பவுமே வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மொக்கையான ஒரு எலைட் பாஸ் அப்படியோ வந்துருமோ அப்படின்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்னென்ன பண்டில்ஸ் விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பிஸ்டல் கன்னுக்கு, பிஸ்டல் ஷாட் கன்னுக்கு பாருங்கள் ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே பவர்ஸ் கிடையாது, ஒர்த்தே இல்லாத எலைட் பாஸோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்கின்னோ கலரோ எதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப வந்துட்டு ஒரு மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கலர்லாம் பார்த்திங்கன்னா ஜிகு ஜிகுன்னு இருக்குது. ஒரு எந்த ஒரு அனிமேஷன் ஃபீல்டோ ஒரு ஒன் பெருசாக எனக்கு ஒன்றும் இது பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் எதில் யோசிக்கிறீங்களாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சர்ஃபோர்ட் போடுங்க, சர்ஃபோர்ட்ஸ் இது மாதிரி நிறையா கொடுத்துட்டாங்க, இந்த தடவை கொடுத்துட்டாங்க. எனக்கு செப்டம்பர் மாதம் செலைட் பாஸில் சர்ஃபோர்டும் பிடிக்கலை, பிடிக்கலைன்றதோட நிறைய இருக்குது. இதோட சூப்பர் சூப்பரானதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க. பட் செப்டம்பர் மாதம் என்னை கேட்டால் நீங்கள் எலைட் பாஸ் போடணுமானா போடவே வேணான்னு தான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக போட மாட்டேன் இந்த எலைட் பாஸை, நான் போட நார்மலாகவே போட மாட்டேன். பட் இந்த எலைட் பாஸு போடணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ ஒன்றும் இது நல்லாவே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களோட கருத்து எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாம் பாம் ஸ்கின்னு, பாம் ஸ்கின் ஓகேவாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பாமோட ஸ்கின் நிறைய இருக்குது நம்மகிட்ட கலெக்ஷன்ஸில் இருக்குது. பட் அவங்களும் உங்களுக்கு ஸ்கின்னு தராங்க, அதுக்கான பவர் இருக்காது, பட் ஸ்கின் இருக்கும், வெடிக்கிற போது ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் பாம் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். சர்போர்டு தான் வந்துட்டு எதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, சர்போர்டு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நிறைய இருக்கிற மாதிரியே இருக்குது, எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது ஃபீல் தான். ஒரு பண்டில் தான் மெயினாக பார்ப்போம், மெயினாக வந்து பண்டில் எமோட்ஸ் இது மாதிரி எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதில் எமோட்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னாக்கா
கொடுத்ததே கொடுத்துருக்காங்க, ஒன்றும் ஒர்த்தானதாக இருக்கிற மாதிரி தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேகு, பேகு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறோம் பாருங்கள். இது வந்து ஃப்ரீயாக தர பேக்கு, நம்ம ஃப்ரீயாக தரது ப்ளஸ் லெட் பாஸில் வரது ரெண்டையுமே தான் காட்டிகிட்டு இருக்கோம் நமக்கு. இது வந்து ஃப்ரீயாக தர பேக்கு, நம்ம அடிச்சு அடித்து 250 டைமண்டு இது பேட்ச் ஏற்றுவோம், அதுக்காக இந்த பேக் தராங்க. இது மாதிரி பேக்ஸ் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது நம்மக்கிட்ட, இது ஏன்னா நிறைய வந்து லெஜெண்ட்ரி பேக்ஸே இருக்குது, நிறைய பர்சன்ஸ் வச்சுருப்பீங்க. ப்ளஸ் இது வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான், ஃப்ரீயாக தரது எதை கொடுத்தா என்ன ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கான பேக்கு பாருங்கள் எப்படி எந்த லெவலில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அடுத்து இது தேர்ட் லெவல் பேக்கு, இது தான் வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து நம்ம எலெட் பாஸில் வர பேக்கு, நல்லா இருக்குது. பட் பேக் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்பலாம் தாம் தூன்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. இன்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. சைடில் நம்மளோட பிளேயிங்கும் பாருங்கள், அதுக்காக தான் நான் இதை வந்துட்டு லென்த்தாக ஸ்லோ மோஷனில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம பிளேயிங் காரணமாக தான் பிளேயிங்கில் டெசர்ட் டிக்கெட்டில் ஒன் டேப் படிச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைவ் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்கை நம்மளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கு ஒரு ஷேரு இது மறக்காமல் பண்ணுங்கள். மேல் பண்டில் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மேல் பண்டில் டிஃப்ரெண்ட்ஸாகவே இருக்குது, கலர் அப்படி இருந்தாலுமே மேல் பண்டில் வந்து சூப்பராக இருக்குது. இதில் இடையில வந்து பின்னாடி அந்த வால் கொடுக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுது ஒழிஞ்சு, மிச்சப்படி மேல் பண்டில் ஓகேவாக இருக்குது. நான் இதை இவ்வளோ நேரம் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். மேல் பண்டில் நல்லாயிருக்கு, ஹெட்டும் நல்லாயிருக்கு, இதுக்கான ஹெட்டும் நல்லாயிருக்கு, நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டாப் டு பாட்டம் நல்லாயிருக்கு. அந்த வாழை மட்டும் இல்லாமல் வாழுக்கு இதில் வேறு எதாவது எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த தடவை எஃபெக்ட்டுக்கு இதில் வாழை கொடுத்துருக்காங்க, பட் நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல் பண்டில் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களில் யாருக்கெல்லாம் மேல் பண்டில் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவுக்கு பற்றின கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு ஷேர் ஒரு லைக் மட்டும் பார்த்து பண்ணிவிடுங்க. அப்படியே சைடு பை சைடில் இருக்கிற ஒன் டாப் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எப்பவும் போல் தான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்தது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா பார்ப்போம். அது அந்த பாயிண்ட்ஸு பேட்ச்சுக்கு மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா அந்த ஹெட்டு இதெல்லாம் பாருங்கள், இந்த ஹெட்டெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இதில் கிடைக்கிறது தான். நம்ம வேணும்னா நம்ம லக் இருந்தால் அதெல்லாம் வேணும், கியூப் மேஜிக் கியூப் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இதில் கொடுக்குறது தான் ஓகே. நமக்கு விழுந்துச்சு அப்படின்னாக்க ஒரு லக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ அது மட்டும் இல்லாமல் இந்த என்னை கேட்டால் இது எடுக்க தேவையில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா கலரிங் இது தான் நான் சொன்னது. இந்த பண்டில் மேல் பண்டில் தவிர்த்து வேறு எதுவுமே ஒருத்தரில் ரொம்ப ரொம்ப ஒரு மொட்டமான ஒரு எலிட் பாஸ் நான் சொல்லுவேன். இதை கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்க சொல்லி யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இதை பற்றின வீடியோஸ் பற்றின கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.